வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 10th லெசன், புறப்பரப்பு வேதியியல், பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 106, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், லாக் எக்ஸ் பை எம் மதிப்புகளை லாக் பி மதிப்புகளுக்கு எதிராக கொண்டு வரைபடத்தில் ஃப்ரண்டலிஸ் சமவெப்ப கோடு வரையப்பட்டுள்ளது. கோட்டின் சாய்வு மற்றும் அதன் ஒய் அச்சு வெட்டுத்துண்டு மதிப்புகள் முறையே குறிப்பிடுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1/n, log k. செகண்ட் ஒன், இயர் புறப்பரப்பு கவர்ச்சிக்கு பின் வருவனவற்றில் எது தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது. தேர்ட் ஒன், பின்வரும் பண்புகளில் பரப்பு கவர்தலுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, டெல்டா ஜி, டெல்டா ஹெச் மற்றும் டெல்டா எஸ் அனைத்தும் எதிர்குடி மதிப்பை பெற்றுள்ளன. ஃபோர்த் ஒன், மூடுபனி என்பது எவ்வகை கூழ்மம்? ஆன்சர் ஆப்ஷன் இ, வாயுவில் நீர்மம். ஃபிஃப்த்து, கூற்று ஏஎல் பவர் 3+ அயனியின் வீழ்படிவாக்கும் திறன் என்ஏ பவர் பிளஸ் அயனியை விட அதிகம். காரணம், சேர்க்கப்பட்ட துகள் திரட்டு அயனியின் இணைத்திறன் அதிகமாக உள்ள போது அதன் வீழ்படிவாக்கும் திறனும் அதிகம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சிக்ஸ்த் ஒன் கூற்று, காயத்தால் உண்டாகும் இரத்த கசிவை தடுக்க ஃபெர்ரிக் குளோரைடை பயன்படுத்த முடியும். இக்கூற்றை நியாயப்படுத்தும் சரியான விளக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இது உண்மை. இரத்தம் என்பது ஒரு எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மமாகும். எஃப்இ பவர் 3+ அயனிகள் இரத்தத்தை திரிய செய்கின்றன. ஆன்சர் சரி, இதுதான் அதோட ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன், தலைமுடி க்ரீம் என்பது ஒரு? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, களி. எயித் ஒன், பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு, நுரைப்பு பனிமூட்டம். நைன்த் ஒன், ஏஎஸ் 2S3 கூழ்மத்தை திரிய செய்ய மிகவும் பயனுள்ள மின்பகுளி? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, BaNO3 2. டென்த் ஒன், பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று பரப்பு இழுவிசை குறைப்பி அல்ல? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. அடுத்தது 11th, ஒரு கூழ்ம கரைசல் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தும் போது காண கிடைக்கும் நிகழ்வு? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எதிர்மின்வாய் தொங்கலசைவு. அடுத்து 12, மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கூழ்மநிலை அமைப்பிலுள்ள துகள்கள் எதிர் மின்முனையை நோக்கி நகருகின்றன. அதே கூழ்ம கரைசலின் திரிதல் நிகழ்வானது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. அடுத்த 13, கொல்லோடியன் என்பது பின் வருவனவற்றுள் எதன் ஆல்கஹால் ஈதர் கலவையில் 4% கரைசலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் இ, கிளைகால் டைநைட்ரேட்டு. 14th, பின் வருவனவற்றுள் எது ஒருபடித்தான வினைவேக மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஆப்ஷன் இ, நீத்த HCl முன்னிலையில் சுக்ரோஸின் நீராட்பகுத்தல். 15th, பின் வருவனவற்றை பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 16, ஏஎஸ் 2S3 கூழ்மத்தை வீழ்படிவாக்கும் மின்பகுதிகளின் வீழ்படிவாக்கும் திறன் மதிப்புகள் மில்லிமோல்கள் பை லிட்டர் அளவில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வீழ்படிவாகும் திறன்களின் சரியான வரிசை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு. 17th, ஒரு வாயுவானது ஒரு திண்ம உலோக பரப்பின் மீது பரப்பு கவரப்படுதல் என்பது தன்னிச்சையான மற்றும் வெப்பம் உமிழ் நிகழ்வாகும். ஏனெனில் ஆன்சர் ஆப்ஷன் இ, டெல்டா எஸ் குறைகிறது. 18, எக்ஸ் என்பது பரப்பு கவர் பொருளின் அளவு, எம் என்பது பரப்பு பொருளின் அளவு எனக்குண்டால்
பின்வரும் தொடர்புகளில் பரப்பு கவர்தல் செயல்முறையுடன் தொடர்பில்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, மாறாத எக்ஸ் பை எம் இல் பி ஈக்குவல் எஃப்டி. 19th, ஒரு அயனியின் வீழ்படிவாக்கும் திறன் பின்வரும் பண்புகளில் எதை சார்ந்து அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் இ, அயனியின் மின்சுமையின் குறியை மட்டும். நெக்ஸ்ட் 20 பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். 1, 2, 3, 4. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.